உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தாத்தா இல்லாத வீட்டுக்கு நாங்க வரவே மாட்டோம், வரவும் முடியாது, அவ்வளவுதான். ஆமா, தாத்தா வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கெல்லாம் ஏதோ ஹாப்பியா ஜாலியா இருக்கோம். அவர் இல்லைன்னா நாங்க வீட்டுக்கே வரமாட்டோம், இங்கேதான் இருப்போம். வரமாட்டியா? என்னது அப்ப புவாக்கு என்ன பண்ணுவ ராஜா? புவாக்கு தானே உன் கார் ஒண்ணு வச்சிருக்கியே, அத செகண்ட் ஹேண்ட்ல வித்துருவேன். கார செகண்ட் ஹேண்ட்ல வித்துருவியா? நீங்க உங்க முடிவை மாத்தி தாத்தா இனிமே இங்கதான் இருப்பாரு, நாங்க அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லுங்க, அப்புறமா நாங்க எல்லாரும் வரோம். அப்படியே உறைஞ்சு பல்லு காட்டிடுவோம் பாரு. கூட கூட பேசிட்டே இருக்க அக்கா. நீ இரு, நான் பேசிக்கிறேன். ஏய் பசங்களா, இங்க பாருங்க, எங்க யாருக்கும் தாத்தா மேல தனிப்பட்ட கோபம் இல்லை. ஆனா அவரு ஒரு கொலை பண்ணிட்டாரு, அதுவும் நம்ம தனிகா தாத்தாவை கொன்னுட்டாரு. அதுக்காக ஜெயிலுக்கும் போயிட்டு வந்தாரு. ஒரு கெட்டவரை எப்படிடா நம்ம வீட்டுக்குள்ள சேர்க்க முடியும்? அதைதான் எங்களால நம்பவே முடியல. தாத்தா கண்டிப்பா கொலை செஞ்சிருக்கவே மாட்டாரு, நீங்க வேணா செஞ்சிருப்பீங்க. ஏன்னா உங்க மூஞ்சி எல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. அடிச்ச பல்லுகள் எல்லாம் பேத்து வைப்பாரு காவியா. என்ன பேச்சு பேசுற? ஏய் ஒழுங்கா எந்திரிச்சு வீட்டுக்கு வா. முடியாதுமா, என்ன ஆனாலும் சரி, நாங்க யாரும் வர்றதா இல்ல. தோல் உருக்க போறேன். தாத்தாவை விரட்டணும்னு நினைக்கிறவங்க வீட்டுக்கு நாங்க வர மாட்டோம். ஒரு பிசினஸ் விஷயமா வெளிய போறதுக்குள்ள 1000 பிரச்சனை. கவ்யா, என்னமா இது? எதுவா இருந்தாலும் பேசி எடுத்துக்கலாம், வாங்க உள்ள போலாம். தாத்தா இங்கதான் இருக்காரு, முதல்ல எல்லாரும் மேல வாங்க. டே விஜய் வாடா. அண்ணா, அவரைதான் நீங்க விரட்ட போறீங்களே. அதனாலதான் அவர் ஏழு வருஷமா உள்ள இருந்துட்டு என்ன பேச்சு பேசுறா பாருங்க. உமா தயவு செஞ்சு நீ ஆரம்பிக்காத. கொஞ்சம் பொறு. ஏய் பசங்களா, உங்க தாத்தா ஒரு கொலகாரர்னு நாங்க ஒண்ணு கற்பனையில சொல்லல. கோர்ட்டே இவருதான் தனியா தாத்தாவை கொன்னதுன்னு விசாரிச்சு கன்ஃபார்ம் பண்ணி தண்டனை கொடுத்துருக்காங்க. அதனாலதான் அவர் ஏழு வருஷமா உள்ள இருந்துட்டு வந்திருக்காரு. நாங்க போய் சொன்னாலும் கோர்ட் போய் சொல்லுமா? என்ன சொல்ற? ஆமா கேக்கட்டும், அவரே சொன்னாலாவது இதுங்களை நம்பும்ல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.